வணக்கம் நண்பர்களே, என்னதான் யூடியூப்லயும் மத்த பப்ளிக் ஃபாரம்லயும் உத்தமன்லயும் உத்தமானாங்க பொண்ணுங்க நம்ம கண்ணுன்னு சத்தம் போட்டாலும் அடிப்படையில அனைத்து ஆம்பளைங்களும் சபலிஸ்ட் தாங்க. ஒரு கொள்கையோட மாட்டிக்காம ஏதோ ஒரு விதத்துல ஜொல்லு விட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ கான்செப்ட் டீப்பிங் டாம், அதாவது எட்டி பாக்குறது. அடுத்தவன் பெட்ரூமை எட்டி பார்க்கத்தான் நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ இது மாதிரியாக அமைந்த சிறந்த 5 ஹாலிவுட் படங்களை இந்த லிஸ்ட்டை நம்ம பார்க்க போறோம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த படங்களை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோவோட இறுதியில் நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க நாம போய் லிஸ்ட்டை பார்க்கலாம். நம்பர் 5, பாடி டபுள். 1984 வெளிவந்த படம். ஹீரோ பட வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கிற நேரத்துல தற்சமயத்துக்கு ஃப்ரெண்டோட ரூம்ல தங்குறாரு. அங்க அவருக்கு ஒரு டெலிஸ்கோப் கிடைக்குது. பசங்க கிட்ட டெலிஸ்கோப்போ பைனாகுலரோ கிடைச்சா என்ன பாப்பாங்க? தூரத்துல இருக்கிற பொண்ணுங்களை தான் பாப்பாங்க. அதே தான் நம்ம ஹீரோவும் பண்றாரு. ஒரு பொண்ணோட பெட்ரூம் விண்டோவை தினமும் வாட்ச் பண்றாரு. ஒரு நாள் அந்த பொண்ணு கொலை செய்யப்படுறா. பழி இவர் மேல வந்து விழுது. நம்பர் 4, த வாயர். 1994 வெளிவந்த படம். எரோட்டிக் படங்களின் தந்தையான டின்டோ பிராஸ், அவர் தாங்க டைரக்டர் இந்த படத்துக்கு. காலேஜ் ப்ரொஃபஸர், அழகான பொண்டாட்டி, ஆனா ஜல்சா பண்ண முடியல ஹீரோவால. படுத்து படுக்கையா இருக்கிற அப்பா அந்த நிலைமையிலும் கூட வர்ற நர்ஸை எல்லாம் அமால் டுமால் பண்றாரு. ப்ரொஃபஸர் சுத்தி இருக்கிறவங்க ஜல்சா பண்றத பார்க்க ஆரம்பிக்கிறாரு. திடீர் திருப்பமும் ஏற்படுது. நம்பர் 3, ப்ளூ வெல்வெட். 1986 வெளிவந்த படம். ஊருக்கு வந்த ஹீரோவுக்கு நடந்து போகும்போது மனுஷனோட காது ஒண்ணு கிடைக்குது, அருந்து கீழே கிடக்குது. போலீஸ் கிட்ட சொல்றாரு. போலீஸ் ஒழுங்கா நடவடிக்கை எடுக்காததுனால இவரே டிடெக்டிவ் மாதிரி ஒரு அழகான பொண்ணோட அபார்ட்மெண்ட்டுக்குள்ள புகுந்து வேவு பாக்குறாரு. நம்பர் 2, ஃபேட் கேர்ல். 2001 வெளிவந்த படம். ரெண்டு பருவ பொண்ணுங்க, அக்கா தங்கச்சிக்கு ரெண்டு பேரும். ஒரு பொண்ணு கும்முன்னு வாட்ட சாட்டமா ஜம்முன்னு இருக்கும். இன்னொரு பொண்ணு நல்லா குண்டா கம்முன்னு இருக்கும். அழகான பொண்ணு பாய் ஃப்ரெண்டு கூட ஜல்சா பண்றத நைஸா பார்த்து தன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்படும் அந்த பொண்ணு. இதுதாங்க கதை. நம்ம லிஸ்ட்ல முதலாவதா இறுதியா இருக்கிற படம் நேக்கடு பாய்சன். 2000 எடுக்கப்பட்ட படம். அட்டக்கத்தி ஹீரோ, அதாவது வேலைக்கே ஆக மாட்டார். பொண்ணுங்களை கரெக்ட் செய்யற முயற்சி எல்லாம் புஷ்னு போய் சுத்தி இருக்கிறவங்க ஜல்சா பண்றத ரகசியமா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி அவங்க செத்து போன தாத்தாவோட மந்திர சக்தி வாய்ந்த மருந்து ஒண்ணு அவருக்கு கிடைக்குது. அது சத்து மருந்து இல்லைங்க, பொண்ணுங்களை கவர்ற வசிய மருந்து. இந்த படங்களுக்கான டவுன்லோட் லிங்க் நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்குது. நம்ம டெலகிராம் குரூப்போட பேரு மிஸ்டர் முருங்கை. நீங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல டெலகிராம் ஆப்பை உங்க மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு பின்னாடி அந்த டெலகிராம் ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா சேர்ச் ஆப்ஷன் இருக்கும். அதுல போயிட்டு மிஸ்டர் முருங்கைன்னு டைப் பண்ணீங்கன்னா நம்ம சேனல் வரும். ஜாயின் பண்ணிக்கோங்க, சந்தோஷமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான சூடான லிஸ்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். பை.